வீரமான குணமும் ஈரமான இதயமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு 4/10/2018 வியாழக்கிழமை இரவு சரியாக 10:05 துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் எந்த மாதிரியான நன்மைகளை செய்வார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே கடந்த காலங்களில் சிம்ம ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து தற்சமயம் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்திற்கு குரு பகவான் பயிற்சியாக இருக்கிறாருங்க. பொதுவாகவே குரு பகவான் சுபக்கரகமாக இருக்கிறதுனால 4ஆம் இடம் அப்படிங்கிறது குரு பகவானுக்கு கேந்திர தோஷம் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியாக கொடுக்கப்பட்டுள்ள உண்மை. இருந்தாலும் தற்சமயம் பயிற்சியாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான், அதாவது துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னதான் கேந்திர தோஷம் இருந்தாலும் அந்த 4ஆம் இடத்திற்கு சுகஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவானாக இருந்து, அந்த செவ்வாய் பகவானும் சத்துருஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால, அதே செவ்வாய் பகவானோட குரு பகவான் சம்பந்தப்படுறதுனால, குருமங்கள யோகம் செவ்வாய் மங்கள யோகம் இருக்கிறதுனால, நன்மையான விஷயங்களை மட்டுமே உண்மையாக கொடுக்க வேண்டிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாகவே நம்பலாம். அதே சமயம் இந்த குரு பகவானை பற்றி பாடல், எந்த ஒரு ராசிக்கும் 4ஆம் இடத்துக்கு குரு பகவான் வரும்பொழுது எந்த மாதிரியான நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத ஒரு சிறு பாடல் மூலமாக பார்த்தோம் அப்படின்னா, குரு பகவானுக்கு பொன்னவன் மன்னவன் அப்படிங்கிற சிறப்பு பெயர்கள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. அந்த வகையில் மன்னவன் எடுத்துட்டோம் அப்படின்னா, மன்னவன் 4ஆம் இடத்தில் நிற்க மனையில் மகிழ்ச்சி தங்கும். மன்னவன் 4ஆம் இடத்தில் மன்னவன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்திற்கு சுகஸ்தானத்துக்கு வந்தார் அப்படின்னா, குடும்பத்தில் வந்து சந்தோஷம் அதிகரிக்கும். மன்னவன் 4ஆம் இடத்தில் நிற்க மனையில் மகிழ்ச்சி தங்கும். பொன்னோடு பொருள்கள் சேரும் பூமியால் யோகம் வாய்க்கும். பொன்னும் பொருளும் சேரும் பூமியில், பூமி சேரக்கூடிய வாய்ப்பு, அந்த பூமி யோகமாக அமையக்கூடிய வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்கும். கண்ணான தொழில் தொடங்கி கை நிறைய லாபம் பார்ப்பார். பொன்னான குருவை நாளும் போற்றினால் பலன் கிடைக்கும். இந்த பழமொழி, இந்த பாடல் எதுக்காக சொல்லப்படுது அப்படின்னா, 4ஆம் இடத்தில் குரு வந்தால் கேந்திர தோஷம் அப்படிங்கிற நினச்சி கவலைப்பட வேண்டாங்க. 4ஆம் இடத்தில் இந்த மன்னவன் பொன்னவன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பயிற்சியாகி வரும்பொழுது இந்த மாதிரி நாளும் பொழுதும் நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாகவே நம்பலாம். நீண்ட நாளாக அடிமனசில் நினச்ச பூமி யோகம், நமக்கு ஒரு சொந்த வீடு வாங்க முடியுமா, நமக்கு சொந்த வீடு அமையாதா அப்படின்னு நிறைய பேர் கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க இல்லையா. வாடகை வீட்டில் வாடகை கொடுக்க முடியாமல் இருக்கக்கூடிய பாக்கியவான்கள் கூட இந்த குரு பயிற்சியில் ஒரு சொந்த வீடு வாங்கக்கூடிய அனுகிரகம் நிச்சயமாகவே இருந்துகிட்டு இருக்குது. அதை கண்டிப்பாக பலிதம் செய்யக்கூடிய அமைப்பில் தான் சுபக்கரகமாகிய குரு பகவான் பயிற்சியாக இருக்கிறாரு, பயப்பட வேண்டாம். அதே சமயத்தில் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் கல்வியில் மேன்மைகளை கொடுப்பார், சகோதர வகையில் ஒற்றுமையை கொடுப்பார், கடந்த காலங்களில் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார், மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மையை கொடுத்துட்டு இருப்பார், கடந்த காலங்களில் எடுத்த முயற்சிகளுக்கு உண்டான வெற்றிகளை இந்த குரு பயிற்சியில் தொடர்ந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கோம். இதே குரு பகவான் 4ஆம் இடத்திலிருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாருங்க. அந்த அஷ்டமஸ்தானம் கூட குரு பகவானுடைய சொந்த வீடாகிய மீனராசியாக அமையுது. பொதுவாகவே குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தை பார்த்தார்னாலே வந்து கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். அதனால் உங்களுக்கு வந்து எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தால் கூட, எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் இருந்தால் கூட, இவ்வளவு பெரிய இடத்துல எதிர்ப்பு சம்பாரிச்சுக்கிட்டமே இந்த எதிர்ப்பிலிருந்து தப்பிக்க முடியுமா, ஏதாவது ஒரு வகையில் நம்ம விலகி வர முடியுமா, அல்லது வீட்டை விட்டு போயிடலாமா, ஊரை விட்டு போயிடலாமா, நாட்டை விட்டு வெளியேறலாமான்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு சில பேருக்கு இந்த இடத்திலேயே இருந்து, அதாவது இருக்கிற இடத்திலேயே இருந்து உங்களை யாரெல்லாம் கேவலமாக பேசினாங்களோ, யாரெல்லாம் கேவலமாக பார்த்தாங்களோ, அவங்க முன்னாடி அவங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அரும் பெரும் வாழ்க்கையை மதிப்போடு வாழ்ந்து காட்ட முடியும். இதே குரு பகவான் தன்னுடைய 7ஆவது பார்வையாக, அதாவது சப்தம பார்வையாக, ரிஷப ராசியை, அதாவது உங்களுடைய அதாவது ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் வீட்டை பார்க்கறது அற்புதமான சிறப்பு. உங்களுடைய ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் வீட்டை குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக சப்தம பார்வையாக பார்க்கறதுனால ஜீவனத்தில் வந்து தகுதி மிகுதியாகும். நிரந்தரமான வேலை அப்படிங்கிறத விட நிலையான உத்தியோகமும் நிரந்தரமான வருமானமும் உருவாகும். ஒரு சில பேருக்கு தொழிலாளி அப்படிங்கிற நிலையிலிருந்து முதலாளி ஆகக்கூடிய அரும் பெரும் வாய்ப்பு நிச்சயமாக அமையும். இன்னும் சில பேருக்கு இருக்கிற இடத்திலிருந்து சகாயமான முறையில் வெளிநாடு போகக்கூடிய, கடல் கடந்து பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாகவே அமையும். இதே குரு பகவான் 4ஆம் இடத்திலிருந்து, அதாவது சுகஸ்தானத்திலிருந்து, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்திலிருந்து 9ஆம் பார்வையாக கடக ராசியை பார்க்கறதுனால, அயன ஜயன போக பாக்கிய ஸ்தானத்தை பார்க்கறதுனால,
குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும், யோக பலன் அதிகரிக்கும், கணவன் மனைவியிடையே அன்பும் பாசமும் அந்யோன்யமும் மிகுதியாகும், அயல்நாடு செல்லக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாகும், அயல்நாட்டில் உள்ளவங்களுக்கு வெகுமதி உருவாகும், எல்லாவற்றுக்கும் மேலாக சுப செலவுகளும் அதிகரிக்கும். சுப செலவுகள் அப்படிங்கிறது கடன் வாங்கி செலவு பண்ணாமல் உங்களுக்கு கை நிறைய லாபத்தை கொடுத்து அதன் மூலமாக சொந்த வீடு, வாகனம் அல்லது புது வீடு கட்டக்கூடிய பாக்கியங்கள், இந்த மாதிரியான பல்வேறு விதமான பாக்கியங்களை இந்த குரு பயிற்சி மகிழ்ச்சியோடு கொடுக்குங்க. அந்த மாதிரி மகிழ்ச்சியை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் வல்ல குரு பகவானையும் உங்களுடைய வம்சாவளி தெய்வமாகிய குலதெய்வத்தையும் நானும் பிரார்த்தனை பண்ணுறேங்க. பயப்பட வேண்டாம்.